ரீசெண்ட் டேஸில் நாங்கள் காலங்காத்தாலே சிங்காரத்தோப்புக்கு ஒரு வேலையாக போயிருந்தோம். அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை இழுத்துட்டு போன கடை தான் அல்ஷிஃபா ஃப்ரெஷ் ஜூஸ் சென்டர். இந்த கடை பார்த்தீங்கன்னா நல்லா ஹோட்டல் மாதிரி பெருசாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிஸியான ஏரியாவில் ஒரு ஐஸ்கிரீம் ஜூஸ்க்காக இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட ஃப்ரெஷ் ஜூஸு ஐஸ்கிரீமு காஃபின்னு இன்னும் என்னென்னமோ இருக்குது போல இருக்கு. நம்ம போன உடனே நமக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை சொல்லியாச்சு. அதை இந்த மாதிரி நீட்டாக ஒரு அலுமினியம் கப்பில் கொண்டு வந்து வச்சாங்க. ஐஸ்கிரீம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஐஸ்கிரீம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் அண்ணன் அவங்களுக்கு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சரி வந்துருச்சு, அதில் கொஞ்சோன்னு ஷேர் கேட்டேன். எங்கள் அண்ணன் அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நக்கு செத்தப்பையில் மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும். சரி அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஐஸ்கிரீமை கண்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். சரி எங்கள் அண்ணன் என்னதான் பண்ணுறாங்கன்னு உத்து பார்த்தா, ஆனால் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நல்ல மனசு. கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு ரோஸ் மில்க் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாங்க. அந்த ரோஸ் மில்கில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் போட்டிருந்தாங்க. அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவருக்கும் அந்த சாக்லேட் ஃப்ளேவருக்கும் செம்மையாக இருந்துச்சு. சரி நான் கேட்டேன்னு வாங்கி கொடுத்துட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லலான்னு திரும்பினா, அப்போ தான் அந்த சதி புரிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஜூஸ் சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த அதிர்ச்சியில் திரும்பி நேராக பார்த்தா கேமராமேன் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. அது என்ன ஃப்ளேவர்னு பார்த்தா சாக்லேட் ஃப்ளேவர். அதுக்கப்புறம் அவங்கள மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அந்த ஐஸ்கிரீமை பிடுங்கி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு பில்லை செட்டில் பண்ணிட்டு வந்துட்டோம். ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் பில் போட்டிருந்தாங்க. ஆனால் ஜூஸ் எவ்வளோ போட்டாங்கன்னு தெரில, மறந்துட்டோம். 40 ரூபாய் 50 ரூபாய் வந்துருந்துச்சு. ஃபைனலி இது ஒரு பெஸ்ட்டான கடை. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா மங்களன் மங்கள் லெஃப்ட் சைடில் இருக்குது. சிங்காரத்தை போந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கும், இதோட சூப்பரான வீடியோ பார்க்குறதுக்கும், இதோட மொக்கையான வீடியோ பார்க்குறதுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் பண்ணுங்கப்பா, என்ன குத்தமாயிருமா.